இல்லை இப்போது அண்ணன் சொன்னார், தகப்பன் ஸ்தானத்தில் வந்து சொல்கிறாரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறதெல்லாம் பாராட்டணும் அப்படின்னாரு. அப்போ இதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததுக்கு என்ன பண்ண போகிறோம்? நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பாராட்டணும்னா ஃபஸ்ட்டு வேவில் செகண்ட் வேவில் நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இப்போது சொல்கிறாரு இந்த பாத யாத்திரை அப்படின்றது ஏன் இதில் அரசியல் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, முதல் வேவ் வரும்போது டிசம்பரில் சைனாவில் ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகளில் பீக் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ மார்ச்சில் ஒரு அளவுக்கு அலாமிங்காக நிறைய அறிவுரைகளை உலக சுகாதார மையம் சொல்லிக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிபி பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸை அந்தந்த நாடுகள் தயாரித்து சேமித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபெப்ரவரி முதல் வாரத்தில் சுற்றறிக்கையை டபிள்யூஹெச்ஓ கொடுக்கும்போது முதல்ல என்ன பண்ணுது இந்த அரசு? கரெக்டு, டபிள்யூஹெச்ஓ சொல்கிற மாதிரி கேட்போம், அப்போது மாஸ்க்கு எக்ஸ்போர்ட் கிடையாது, பிபி எக்ஸ்போர்ட் கிடையாதுன்னு தடை வரவேற்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த லாபிஸ்ட்டு போய் ஒன்றிய அரசுக்கிட்ட முறையிடுறாங்க, சார் இதுதான் எங்களுக்கு வியாபாரம் செய்ய வேண்டிய நேரம், நிறைய ஆர்டர் வருது, இப்போ நீங்கள் தடை போட்டால் நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறதுனோடனே தடையை எடுத்து விட்டாச்சு. உடனே விடு, ஆர்டரை வாங்கி மாஸ்க்கு பிபி எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட்டு. இது ஒரு பக்கம் வர்த்தக ரீதியாக அவர்கள் செஞ்ச தவறு. அடுத்தது ஏன் இல்லை அரசியல் அப்படின்னா, மார்ச்லேருந்து ஃபஸ்ட் வீக்லேருந்து ஒரு அலாமிங் சுச்சுவேஷனாக டபிள்யூஹெச்ஓ சொல்லிக்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு அரசியல் அலாமிங் சுச்சுவேஷன் மத்திய பிரதேசில் நடக்குது. என்னென்னா, நம்ம கமல்நாத்துடைய அரசில் எம்எல்ஏக்கள் விலகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறார் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த முடியாது, கொரோனா இருக்குது, ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு இருந்த ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்கிறாரு, மார்ச் 18-19 வாக்கில் கொரோனா சுச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல் இன் இந்தியா அப்படின்னார். இந்தியாவில் கொரோனான்றது பிரச்சனையே கிடையாது, நாங்கள் எல்லாம் சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாராளுமன்றத்தை சுற்றி காட்டிலாம் ஒரு நல்ல ஒரு இவெண்ட்டை நடத்தி காட்டினாங்க. ஆனால் மார்ச் 24 தமிழ்நாடு அரசாங்கம் கவுருது, அவங்க உடனே 25 லாக்டவுன் அறிவிக்கிறாருங்க. அப்போ இந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொரோனா அண்டர் ஒரு கண்ட்ரோல் சொன்னது பொய்யா, அல்லது 25 சொல்லாமல் கொள்ளாமல் நேரம் கொடுக்காமல் மக்களை தவிக்க விட்டு ஒரு லாக்டவுனை அறிவித்தது தப்பா? அப்போ இந்த ரெண்டு ஹிஸ்ட்ரி இவங்களுக்கு இருக்கு. அடுத்த ஹிஸ்ட்ரியும் சொல்றேன், அந்த ஹிஸ்ட்ரி இன்னைக்கு இல்ல நான் சொல்லுவேன் வர போறது இல்ல, ஏன்னா அரசியல் இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குன்ற, ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக அரசியல் காரணத்தோட ஒப்பிட, நீ அதான் நம்ம பாரத் ஜோடோ யாத்திரா இருக்குது, செகண்ட் வேவ் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். செகண்ட் வேவ் வரப்போது நீங்கள் ப்ரீ மெச்சூராக கொண்டாடாதீங்கன்னு டபிள்யூஹெச்ஓ சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு நினைவு இருக்குது, 2020 அக்டோபர் நவம்பர் வாக்கில் பிரதமர் டிவியில் பேசுகிறாரு, உலகமே வியப்போட பார்த்துச்சு, இந்தியா கொரோனா வந்து அந்த அளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம், இனிமேல் கொரோனா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னாரு. இரண்டாவது வேவுக்கு தயாரிப்பு இல்லாமல் இருந்ததற்கு காரணம் இந்த அணுகுமுறை. இவர்கள் ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோம், சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் இவர்களுக்கு கிடைச்ச டேட்டாஸை வச்சுட்டு பண்ணது தான் செகண்ட் வேவில் நடந்த குளறுபடிகள். இந்த பேக்ரவுண்ட் இருக்குது. அப்போ இப்போ இந்த அலாமிங்கான சுச்சுவேஷனா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே மெடிக்கல் கம்யூனிட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இந்த சர்ஜஸ் இந்த வேவ்ஸ் ஓய போகிறது கிடையாது. இன்னும் 10 கழித்து கூட இந்த வேவ் ஓயுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒரு வைரஸை இந்த உலகத்திலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்தவே முடியாது, அதுவும் இப்படி வேகமாக உருமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைரஸை இந்த உலகத்தில் அப்புறப்படுத்தவே முடியாது, அதை தடுக்க முடியாது. இதுக்கு சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான், வேக்சினை கரெக்டாக போட்டுக்கோங்க. வருஷம் வருஷம் இன்னமும் பன்றிக்காய்ச்சலுக்கு வேக்சினா நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். கோவிட் வருவதற்கு முன்னாடி சாந்தி மேடம் போட்டிருப்பாங்க, மருத்துவ சமூகத்தில் அது ஃபார்மசிஸ்டாக இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த நிர்வாகம் கண்டிப்பாக போட சொல்லணும். ஏன்னா ஒரு வருஷமும் ஃப்ளூ வரதான் போகுது. அப்படி கோவிட் வந்து எப்போ உங்களுடைய உடம்பில் அந்த எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குதோ அப்போ மீண்டும் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கதான் போது. கொரோனாவை இந்த உலகத்துலேருந்து நீங்கள் முழுமையாக அழிக்க முடியாது. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பதப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய தடுப்பு மருந்துகளை நீங்கள் வருஷம் வருஷம் போடணும். தேர்ட் டோஸ் போடுங்க, ஃபோர்த்து டோஸ் போடுங்க, ஃபிஃப்த்து டோஸ் போடுங்க. 100 வாழ்ந்தீங்கன்னா 100 வரையும் டோஸை போடுங்க. இதுதான் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ஒரு டிஃபென்ஸாக இருக்கும், அதை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசுக்கு
ஒரு 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 படிப்பினை இருக்குது. 10 நாள் ஆட்சிக்கு வந்த உடனே 2வது அலையுடைய உச்சம். அப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம விவாதிச்சிருக்கோம் எப்படி ஆக்சிஜனை கொண்டு வந்தோம், எப்படி புதுசாக பெட்டை உருவாக்கணும், வேக்சின்ஸை வச்சுக்கிட்டு போட முடியாமல் நாங்கள் போட முடியாதுன்னு ஒன்றிய அரசுக்கு சொன்னாங்க எடப்பாடி ஆட்சியில். நாங்கள் பற்றாக்குறை வர அளவுக்கு வேகமாக கேம்புகளை நடத்தி போட்டுக்கிட்டு இருக்கோம்.